பேரன்புமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் நபி அவர்கள் என்ன ஒரு கட்டுக்கோப்பு நிலையையும் அரசியல் வரலாற்றையும் ஸ்தாபித்து சென்றார்களோ, அதனுடைய அடிப்படையில் எந்தவிதமான குளறுபடிகளுக்கும் இடம் கொடுக்காமல் வருகின்ற எல்லா குழப்பங்களையும் தாண்டி ஹலீஃபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதிகளின் மூலமாக அற்புதமான ஆட்சியை இந்த உலகிற்கு வழங்கிக் கொண்டிருந்தது. எங்கெங்கோ சிதறி கிடந்த மக்கள், எப்படியெல்லாமோ துண்டு துண்டாகி கிடந்த தேசங்கள், இவைகள் அனைத்தையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை அரசின் கீழ் ஒருங்கே சமைத்தார்கள். எல்லா நிலைகளிலும் இஸ்லாம் தான் ஆட்சி மொழியாக இருக்கும், இஸ்லாம் தான் ஆட்சி இயலாக இருக்கும், இஸ்லாம் தான் ஆட்சி பண்பாடாக இருக்கும், இஸ்லாம் தான் கலாச்சாரமாக இருக்கும், இஸ்லாம் தான் கல்வியாக இருக்கும், இஸ்லாம் தான் அத்தனையுமாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கிவிட்டு சென்றார்கள். முதலாவது வந்த ஹலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய காலத்தில் வந்த பல்வேறு குழப்ப நிலைகளை தாண்டி அதே ஆட்சி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில விட்டு செல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாக முறையிலே ஏறத்தாழ 10 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியை இந்த உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களில் நிலைநிறுத்துகின்றார்கள். மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைமையகம் செயல்படுகின்றது என்றால், மதீனாவை சுற்றி எத்தனை இடங்களிலே இஸ்லாம் பரவி இருந்ததோ, உதாரணமாக ஆப்பிரிக்காவிற்கு இஸ்லாம் சென்றதென்றால் ஆப்பிரிக்காவில் எந்த மொழி பேசப்பட்டதாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சி மொழி அரபியாக மாறியிருக்கும். இன்று வரைக்கும் அத்தகைய நாடுகள் அரபி மொழியிலேயே தங்களுடைய எல்லா விதமான நிலைகளையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. எகிப்தை கைப்பற்றுகின்றது என்றால் எகிப்தினுடைய ஆட்சி மொழி கிபித்திய ஆட்சி மொழியாக இருக்கும் பட்சத்தில் தானாகவே அங்கு அரபி ஆட்சி மொழியாக வந்துவிடும். திமஸ்க் என்ற சிறிய தேசத்தை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழி ஆட்சி மொழியாக இருந்தால் இஸ்லாம் அங்கு நுழையும் பொழுது அரபி ஆட்சி மொழியாக மாறிவிடும். ஸ்பெயின் அங்கிருக்கக்கூடிய மொழி வேறு மொழியாக இருந்தாலும் எப்பொழுது இஸ்லாம் அங்கே காலெடுத்து வைக்கின்றதோ அங்கு முழுமையாக அரபி ஆட்சி மொழியாக ஆகிவிடும். இந்த எல்லா தேசங்களிலும் இஸ்லாம் தான் பண்பாடாகவும் கலாச்சாரமாகவும் மாறும். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே ஏறத்தாழ 82 லட்சம் சதுர மைல் பரப்பளவு உள்ள இடங்கள் இஸ்லாத்தினுடைய ஒரே குடையின் கீழ் ஒன்று சேர்ந்தது. ஆனால் எதிரிகளால் தாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜனாதிபதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பாடுபட்டாயிலும் இந்த இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே திட்டமிட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே அதற்கு கூர்தீட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அதிலே ஒருவன் பலிகடாவாகின்றான். அபு லுலு என்பவன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொழுகையின் நேரத்தில் நேரே அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களுடைய முதுகிலே பிச்சுவாவை குத்தி ஏறத்தாழ மரண நிலைக்கு கொண்டு சென்று 3வது நாள் அவர்களுடைய ஷஹாதத் மரணம் ஏற்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணத்திற்கும் காரணமாக மாறுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரே அடிப்படையிலே வந்தவர்கள், ஒரே வம்சத்திலே வந்தவர்கள், ஒரே கொள்கையிலே வந்தவர்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணம் மிகவும் கோரமாக மாறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணம் எப்படி ஏற்பட்டதோ அந்த வகையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணம் ஏற்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறத்தாழ 40 நாட்கள் அவர்களுடைய வீட்டிலே முற்றுகையிடப்படுகின்றார்கள். உள்ளே உணவு செல்லவில்லை, நீர் செல்லவில்லை, யாரும் உள்ளே செல்ல முடியாது. அத்தகைய ஒரு முழுமையான முற்றுகையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டிற்கு போடப்படுகிறது.
ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இரவில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டின் மேல் மாடியிலே ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டினுடைய கூரையை பிரித்து உள்ளே இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் நிலைமையிலேயே அவர்களுடைய முதுகில் வாளால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே நிகழ்ந்த மிகப்பெரும் கொடூரமான ஒரு நிகழ்வு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம் ஒரு பக்கம் நிகழ்ந்து விட்டதென்றால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் இன்னும் மனதை உருக்குகிறது. அவர்களுடைய ஜனாசாவை ஜனாசாவினுடைய சந்தூக்கிலே வைத்து தூக்குவதற்கு கூட எதிரிகள் அனுமதிக்கவில்லை. அன்னாருடைய வீட்டு கதவுகள் பெயர்க்கப்பட்டு கதவின் மீது ஜனாசா வைக்கப்பட்டு ஜன்னத்துல் பக்கைவிற்கு கொண்டு செல்லப்படும் பொழுது எதிரிகள் குறுக்கே நிற்கின்றார்கள். ஜன்னத்துல் பக்கைவிலே அடக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஜன்னத்துல் பக்கைவிற்கு வெளியே தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா அடக்கப்பட்டது. எத்தனை ஒரு பெரிய ஜனாதிபதி, இந்திய இஸ்லாமிய அரசாட்சியினுடைய எல்லா விதமான நிலைமைகளிலும் முதன்மையாக இருந்தவருடைய ஜனாசாவிலே மிக மிக அதிகமாக இருந்தால் 8 பேர் மட்டுமே ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த படுகொலைக்கு பிறகு அவர்களுடைய சகாதத்திற்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற நிலையிலே இஸ்லாமிய மக்கள் அணி அணியாக திரள ஆரம்பித்து விட்டார்கள். ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் குழப்பம் நிலவுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு யார் ஹலீஃபாவாக வருவது? சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஹிஜ்ரி 35 துல்ஹஜ் பிறை 18வது நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத் மரணம் அடைகின்றார்கள். 19வது நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியேற்ற உடனேயே பிரச்சனை முற்றுகிறது. கோரிக்கை வைக்கப்படுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு காரணமான கொலையாளிகளை கண்டுபிடித்த பிறகுதான் நீங்கள் பதவியேற்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், குழப்பமான ஒரு நிலை மதீனாவெங்கும் காணப்படுகிறது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பல்வேறு குழப்ப நிலையிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தின் காரணமாக கவலையுற்று இருக்கின்றன. சற்று பொறுங்கள், ஆட்சி உறுதியாகட்டும், ஆட்சியின் மூலமாக குழப்பம் ஏற்படுத்துபவர்களை நான் அடக்கி விடுகின்றேன், அதற்கு பிறகு கொலையாளிகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதை ஏற்க மறுக்கின்றார்கள் சஹாபாக்கள். இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலையாளிகளை நீங்கள் கண்டுபிடித்தே ஆக வேண்டும், அவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இதை கேட்டவர் சாதாரணமானவர் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு பின்னே ஒரு பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய நிலைமை எந்த அளவிற்கு முற்றுகிறது என்றால், இஸ்லாமிய ஜனாதிபதி இஸ்லாமிய ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து போர் செய்யும் அளவு முற்றுகிறது. ஒருபுறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொரு புறம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஜமல் என்ற இடத்திலே இருவருக்கு மத்தியிலே போர் நிகழ்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி ஞாபகத்திற்கு வருகிறது. அதிலே தான் தவறான தரப்பில் இருக்கின்றோம் என்று உணர்ந்து போரில் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்வாங்குகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், போர் நிறைவு பெற்று விட்டது, இந்த போரில் யாரும் யாரையும் பழிவாங்காதீர்கள், யாருடைய சொத்தையும் யாரும் அபகரிக்காதீர்கள், அவரவர்களுக்கு அவரவர்களுடைய உடைமைகளை கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்விற்காக இரு தரப்பும் ஒன்றாக இணையுங்கள், சகோதரர்களாக இங்கிருந்து பிரிந்து செல்லுங்கள் என்று அந்த நிலைமையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமூகமாக முடித்து வைக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய காவலர்களை போட்டு நல்ல விதமாக அவர்கள் வாழ்வதற்கு வேண்டியுள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு மதீனாவில் இருந்து தன்னுடைய நிலையை மாற்றி கூஃபாவிலே தன்னுடைய கேபிட்டலை மாற்றுகின்றார். ஆனால் இந்த குழப்பம் இன்னும் மேலும் அதிகமாகின்றது. சிரிய நகரிலே அமீராக நியமிக்கப்பட்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை எடுத்துக் கொள்கின்றார்கள். நுஃமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலையிலே கூடவே இருந்து பார்த்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரத்தம் தோய்ந்த சட்டை, அன்னாருடைய மனைவி நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வெட்டப்பட்ட கை, எதிரிகளால் வெட்டப்பட்ட கை, இந்த இரண்டையும் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து சொல்கின்றார்கள், இதற்கு நீங்கள் பழி வாங்காமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த கொலையை செய்தவர்களை நீங்கள் கண்டுபிடித்து தண்டனையை கொடுக்க வேண்டாமா?
அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரகடனம் செய்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கிலாபத்தை ஏற்க வேண்டும் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலைக்கு முழுமையான பிராயச்சித்தம் கிடைக்க வேண்டும், சரியான முறையில் அதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனையோ முறை சமாதானம் செய்து பார்க்கின்றார்கள், ஆனால் முடியவில்லை. 36 ஜமல் யுத்தம் நடக்கின்றது. 37 சிரியாவில் இருந்து மிகப்பெரிய படையுடன் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். ஒருபுறம் அலி ரலியல்லாஹு அவருடைய படை, இன்னொரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அவருடைய படை. சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட போர் இது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட இரண்டாம் கட்ட போர். முதலிலே ஜமல் யுத்தம், சிஃபீன் என்ற இடத்திலே அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹிஜ்ரி 37 மிகச் சரியான ஒரு போர் தருணம் வாய்க்கின்றது. அந்த நேரத்தில் இரு படைகளும் மோதிக்கொள்கின்றன. இரு படைகளிலும் பல்வேறு சஹாபாக்கள் கொல்லப்படுகின்றார்கள், ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். கடைசி கட்டத்திலே எந்த விதமான முடிவுக்கும் வராமல் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஹிலாபத்தை நிறுவுகின்ற வகையிலே தனியாக அவர்கள் திமஸ்கிற்கு செல்கின்றார்கள், டமாஸ்கஸ் போகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்கு போய்விடுகின்றார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு. இந்த அத்தனை நிலைமைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஷியாக்கள், அப்துல்லாஹி இப்னு சபாவும் அவனுடைய வாரிசுகளும் ஏஜெண்டுகளை வைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் இவைகள். இந்த குழப்பங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் அன்றைக்கு கொஞ்சம் பதட்டப்பட்டு விட்டது. யார் நம்மை இயக்குகின்றார்கள், யாரால் நாம் இயக்கப்படுகின்றோம், சமூக ஒற்றுமையை குலைத்தது யார், அந்த ஒற்றுமையை நோக்கி நாம் மீண்டும் போக வேண்டாமா என்று கொஞ்சம் சிந்திக்க தவறியதன் காரணமாக இவ்வாறான ஒரு சில நிலைமைகளில் குழப்பங்கள் ஏற்பட்டது. இந்த போருக்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே சென்றடைகின்றார்கள். அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாபத்தை ஏற்க மறுக்கின்றார்கள். கிலாபத்தை ஏற்க மறுக்கின்றார்கள் என்றால் ஏற்பார்கள், ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு இங்கு நீங்கள் சரியான முறையிலே தண்டனை கொடுக்க வேண்டும், அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையை தவிர வேறொன்றும் இல்லை. அதற்கு பிறகு மிகச் சொற்ப காலம், ஏறத்தாழ 4 ஆட்சியிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலேயே இருந்து ஹிஜ்ரி 40 ரமலான் மாதம் 19 மீண்டும் இப்னு முல்ஜிம் என்பவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கத்தியால் குத்தி அங்கேயே ஷஹீதாக்குகின்றான். எத்தனை கொலைகள்! ஹலீஃபாக்களாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், இப்னு முல்ஜிமின் மூலமாக 3 ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்படுகின்றனர். திட்டமிட்டு நடந்த கொலை, செய்யப்பட வேண்டும் என்று முன்னதாகவே மிக அழகான முறையிலே திட்டம் தீட்டப்பட்டு இப்னு முல்ஜிம் முன்னால் வந்து உட்காருகின்றான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவன் தான் என்னை கொல்லுவான் எனக்கு தெரியும், இவன் தான் என்னை கொல்லுவான் என்று எனக்கு தெரியும், ஆனால் இவனை நான் கொல்ல முடியாது, ஏனென்றால் என்னை கொன்ற பிறகுதான் இவனை கொல்ல முடியும். கொலைக்குத்தான் பழிவாங்க முடியுமே ஒழிய கொலை செய்யாமல் பழிவாங்க முடியாது, நான் என்ன செய்வேன்? கடைசியில் அவனுடைய கையினாலேயே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவனுடைய ஷஹாதத் ஏற்படுகின்றது. கூஃபாவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஷஹாதத்திற்கு பிறகு அடுத்த ஹலீஃபாவாக வருவதற்கு ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்புக்கொண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஹிலாபத்தை அறிவிக்கின்றார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த ஹிலாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அமீர் முஆவியா மறுக்கின்றார். மீண்டும் அவர் சிரியாவிலே தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துகின்றார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சாந்தமான குணம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 1 காலத்திற்குள்ளேயே அமீர் முஆவியாவை வந்து சந்திக்கின்றார். ஒரே ஆட்சிக்கு 2 ஹலீஃபாக்கள் இருப்பது கூடாது, அது இந்த உம்மத்தை பிளவுபட செய்துவிடும், இந்த உம்மத்திற்கு உள்ளே மீண்டும் 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 வேறுபாடுகளை உண்டு பண்ணிவிடும். இன்றைக்கும் சில செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, சில அவதூறுகளையும்
சில சில பிரச்சனைகளையும் ஊதி ஊதி பெரிதாக்கி உம்மத்திற்கு மத்தியிலே பெரும் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. சாதாரண மனிதர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இரண்டு நண்பர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இதிலே மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியையே கவிழ்த்தவர்கள் இந்த சதிகாரர்கள். எனவே சதி செயல்களிலே நாம் எந்த காரணத்தை கொண்டும் துணை போய்விடக் கூடாது. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் மிக அற்புதமான ஒரு வேலை ஒன்றை செய்கின்றார்கள். அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், முஆவியா அவர்களே நீங்களே கிலாபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம், நீங்களே கலீஃபாவாக இருங்கள், நான் என்னுடைய இடத்திற்கு சென்று விடுகின்றேன் என்று திமஸ்கிலே வந்து அவர்களிடத்திலே ஆட்சியை ஒப்படைத்து விட்டு கூஃபாவிற்கு சென்று விட்டார். பெரிய சோகம் என்ன தெரியுமா, இந்த செயலை செய்து உம்மத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையை உண்டு பண்ணி விட்டார்களே, ஆனால் உம்மத்து குழப்பம் அடைய வேண்டும் என்றல்லவா நாங்கள் கருதி இருந்தோம் என்று எதிரிகள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. 8 ஆண்டுகளுக்குள்ளால் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விஷம் வைத்து கொலை செய்து விட்டார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை என்று கூட பார்க்கவில்லை. அவர்களுக்கு என்ன இருக்கிறது, அவர்கள் விஷமிகள். இஸ்லாத்தை அறுப்பதற்காக வேண்டி இஸ்லாத்திற்கு உள்ளேயே இருந்து இஸ்லாமை துண்டு துண்டாட நினைத்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறி உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய ஒரு புறத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். وَهُوَ يَقْبِلُ عَلَى النَّاسِ مَرَّةً وَعَلَيْهِ مَرَّةً اخْرَى. ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள், இன்னொரு முறை மக்களை பார்ப்பார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், இந்த பிள்ளை, இந்த என்னுடைய அன்பு பேரன், இவர் மூலமாக இஸ்லாமிய இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியிலே நடைபெறவிருந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து நீக்கப்படும், இவர் அத்தகைய சமாதான ஒப்பந்தத்தை செய்வார் என்று சொல்லி அவரை முத்தமிட்டு கீழே விட்டார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் இந்த செயல்கள் நடந்து முடிகின்றது. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படும் பொழுது அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையாக இந்த கிலாபத்தை ஏற்கும் பொழுது மிகச்சரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்டு முடித்ததற்கு பிறகு 30 வருடங்கள் முடிந்திருந்தது. 30 வருடங்கள் கிலாபத், 30 வருடங்கள் முடிந்து 40 மேலே அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி ஏறத்தாழ 19 ஆண்டுகள் நடந்தது. 19 ஆண்டுகள் முடிந்த அமீர் முஆவியா அந்த நேரத்தில் யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்கின்றார். தன்னுடைய மகன் யசீதை அடுத்த கலீஃபாவிற்காக வேண்டி பிரகடனம் செய்கின்றார். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, அதற்காக வேண்டி அவர் மீது நாம் குறை சொல்லக்கூடாது. ஹஜ்ரத் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு தடவை மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சண்டை நடந்தது. அந்த இரண்டு சண்டையிலும் கலந்து கொண்ட மக்கள் இருக்கின்றார்களே, இந்த இரண்டு சண்டையிலும் கலந்து கொண்டவர்களிலே எந்த தரப்பில் உள்ளவர்கள் சரியான நிலையில் இருந்தார்கள், எந்த தரப்பில் உள்ளவர்கள் தவறான நிலையில் இருந்தார்கள்? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இரத்த கரை வடிந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை அதில் இருந்து காப்பாற்றி குழப்பமில்லாத இந்த நேரத்தில் உங்களை வாழச் செய்திருக்கின்றார். கையிலே ரத்தம் தோய்க்காத நிலையில் உங்களை வாழச் செய்திருக்கின்றான், ஏன் அந்த இரத்தத்தை நீங்கள் நாக்கால் நக்குகின்றீர்கள் என்றார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம், அதற்காக வேண்டிதான் நான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய விடையையே சொல்லுகின்றேன், அவர்களில் யாரும் தவறிலும் இல்லை, யாரும் சரியிலும் இல்லை, அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். இரண்டு புறத்தில் உள்ளவர்களும் ஒரு தடவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது சொன்னார்கள், இரண்டு புறத்திலே சண்டையிட்டவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே வாழ வைப்பான். அது ஒரு சிறு கவனக்குறைவின் காரணமாக ஏற்பட்ட சண்டையை தவிர நாடு பிடிக்கும் சண்டையோ பதவி வெறியால் வந்ததோ அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் எதிரிகள் இதற்கு பிறகும் விடக்கூடிய நிலையில் இல்லை. யசீதினுடைய கிலாபத்தை அங்கீகரிப்பதற்கு இஸ்லாமிய உலகத்திலே மறுக்கின்ற சிலர் இருந்தார்கள், ஏற்கின்ற பலர் இருந்தார்கள்.
எல்லா தலைவர்களுக்கும் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையொப்பமிட்டு கடிதம் எழுதுகின்றார்கள், நீங்கள் யஸீதினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உயிரோடு வாழ முடியாது. எனவே எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய படுக்கையில் இருக்கும் பொழுது யஸீத் இடத்திலே சொல்லுகின்றார்கள், யஸீதே, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, நான்கு பேர் உன்னுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதில் ஒருவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் இப்னு அலி, இரண்டாம் அவர் அப்துல்லாஹ் இப்னு உமர், மூன்றாம் அவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர், நான்காம் அவர் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் யாரை பற்றியும் கூட எனக்கு அவ்வளவு அக்கறை இல்லையானால் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரிடம் இருந்து நீ எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும், மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மரணத்திற்கு பிறகு யஸீதினுடைய கை ஓங்குகின்றது. எல்லா இடங்களிலும் தன்னுடைய ஆளுநரை அனுப்புகின்றார். ஏறத்தாழ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீதினுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்கின்றார், யஸீதினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீதினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மீது இருவரும் ஏற்க மறுக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்க மறுக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீதினுடைய கிலாபத்தை எதிர்த்து மக்காவிலே தனி ஒரு ஆட்சியை உண்டு பண்ணிவிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூஃபாவாசிகள் கடிதம் எழுதுகின்றார்கள். ஏறத்தால் அந்த நேரத்திலேயே 11,000 தபால்கள் எழுதுகின்றார்கள். 11,000 தபால்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாரிசே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளையே, சையீது வம்சத்தில் வந்தவர்களே, நீங்கள் தான் கிலாபத்திற்கு தகுதியானவர்கள். நீங்கள் உடனடியாக கூஃபாவிற்கு வாருங்கள். நாங்கள் எல்லா விதமான ஆதரவுகளையும் உங்களுக்கு தருகின்றோம். உங்களுக்கு தேவையான படைபலத்திலிருந்து பணபலத்திலிருந்து ஆட்பலம் வரை அத்தனையும் தருகின்றோம். உங்களை சந்தோஷமாக நாங்கள் இங்கே வரவேற்க காத்திருக்கின்றோம் என்று சொன்னதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து கூஃபாவை நோக்கி பயணப்படுகின்றார்கள். எல்லோரும் தடுக்கின்றார்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும் வழியிலே போகும் வழியிலேயே தடுக்கின்றார். எங்களது அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரரே, நீங்கள் செல்ல வேண்டாம், கூஃபா வாசிகள் வாக்கு சுத்தமானவர்கள் இல்லை, அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள், உங்களை கொலை செய்வதற்கும் அவர்கள் அஞ்சமாட்டார்கள், எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் போகாதீர்கள், என்னுடைய ஆட்சியிலே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், என்னிடத்திலே வாருங்கள், மக்காவிற்கு வாருங்கள் என்று எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹிலாபத் என்பது நபியினுடைய வம்சத்திலே இருக்க வேண்டும், நான் அந்த வம்சத்திலே உள்ளவன், அதற்காக வேண்டி கூஃபாவாசிகள் என்னை அழைக்கும் பொழுது நான் செல்லத்தானே வேண்டும் என்று சொல்லி ஹிலாபத்தை நாடி செல்லவில்லை, நபி அவர்களினுடைய ஹதீஸிற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். சென்றார்கள். செல்லும் வழியிலேயே யஸீத் கூஃபாவிற்கு வேறு புதிய ஆளுநர் உபைதுல்லாவை நியமித்திருந்தார். அவர் இன்னொருவரை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரு சிறு படையை அனுப்பியிருந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சென்றவர்களோ மிகவும் குறைந்தவர்கள், ஏறத்தாழ 30 குதிரைகள், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சொந்த பந்தங்கள், ஏறத்தாழ அகலுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபியினுடைய மொத்த குடும்பமும் இருக்கிறது. நபியினுடைய மொத்த குடும்பம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒற்றை வாரிஸ். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய மனைவி, அவர்களுக்கு பின்னே பிறந்த குழந்தைகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவர்கள் செல்லுகின்றார்கள். 40 பேர் காவலுக்காக வேண்டி செல்லுகின்றார்கள். மொத்தம் சென்றதே 70 பேர் தான். ஆனால் ஒரு நாட்டினுடைய படை எதிர்க்கிறது. எதிர்க்க எதிர்க்க எதிர்ப்பு அதிகமாகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமாதானத்திற்கு செல்லுகின்றார்கள். ஆனால் அந்த படுபாவிகள் குழந்தைக்கு தண்ணீர் எடுப்பதற்கு கூட பக்கத்து ஆற்றிலே அவர்களை விடவில்லை. மீண்டும் முனைந்து சென்ற பொழுது சினான் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தை சீவிவிடுகின்றான். அவர்களுடைய குழந்தைகளையும் விட்டுகின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்களில் இருந்த ஒரு சில பெண்களை விட்டு வைத்து மீது எல்லோரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். அவர்களுடைய பேரப்பிள்ளைகளிலேயே ஒரே ஒருவர் மட்டும்தான் மிச்சமானார். அவருடைய பேர் பாக்கர். அவரை தவிர அத்தனை பேரும்
ஷஹாதத்தை கர்பலா என்ற இடத்திலே எதிர்கொள்கின்றார். ஏறத்தாழ் அது நடந்தது முஹர்ரம் பத்தாம் நாள். நாளை முஹர்ரம் பத்தாம் நாள் வரவிருக்கின்றது. ஷஹாதத் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே இன்றோ நேற்றோ நாளையோ நடைபெறுகின்ற புதிய விஷயம் அல்ல. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய சச்சா ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தை மேற்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற துணைவராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தில் தான் வீரமரணம் அடைந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய ஷஹாதத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய உம்மத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷியாக்கள் அன்றைக்கு அவர்கள் என்ன எந்த விதமான நச்சு கருத்தை பரப்பினார்களோ அதே கருத்தை இன்றைக்கும் அவர்கள் விடவில்லை. இன்றைக்கு நீங்கள் வெளியிலே பார்க்கலாம், லப்பைக்யா ஹுசைன், லப்பைக்யா ஹுசைன், ஹுசைனே இதோ வந்து விட்டோம். எங்க போறீங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தை மேற்கொண்டு அவர்கள் சொர்க்கத்திலே பறவையாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். லப்பைக்யா ஹுசைன் என்றால் யாருக்காக வேண்டும்? இந்த சோகமான நிகழ்வுகள் போல சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால ஜீவிதத்திலேயே எத்தனையோ சோகங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. இது மட்டுமல்ல சோகம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சிறு சிறு குழந்தைகளை விட்டுவிட்டு மூத்தா போரிலே தொடர்படியாக 5 பேர் சஹாதத்தை அடைகின்றார்கள். நபி அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு போகின்றார்கள். சிறிய குழந்தைகளோடு அவர்களுடைய மனைவிமார்கள் ஓலமிட்டு அழுகின்றார்கள். ஓவென்று கத்தி கதறி அழுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனைவிமார்களை தடுக்க நினைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இது சாதாரண துயரம் அல்ல, கடுமையான துயரம். இப்பொழுது அவர்கள் அழுது அதை தீர்த்துக் கொள்ளட்டும், நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். எல்லோரையும் தடுப்பதை போன்று தடுக்க வேண்டாம். முஸாப் இப்னு உமைர், எத்தனை காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஷியாக்கள் முஹர்ரம் 10வது நாளை கர்பலாவினுடைய தினமாக அனுசரித்து அதன் மூலமாக முஸ்லிம்களிடத்திலே ஒரு தீய கொள்கையை பரப்புகின்றார்கள் என்று நீங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த கொள்கையினுடைய வடிவங்களை வெளியே பார்க்கலாம். இந்த துக்க தினத்தை அனுஷ்டிப்பதற்காக வேண்டி தீ மிதிக்கின்றோம். இது யாருடைய கலாச்சாரம் தீ மிதிப்பது என்பது? தீ மிதிப்பது என்பது மூட பழக்க வழக்கம். இஸ்லாம் அதை அனுமதிக்கவே கிடையாது. பல்வேறு இடங்களிலே தங்களுடைய உடல்களிலே கத்தியால் குத்திக்கொண்டும் வாளால் வெட்டிக்கொண்டும் பிளேடுகளால் அறுத்துக்கொண்டும் துக்கத்தை அனுஷ்டிக்கின்றோம் என்ற போர்வையிலே வெளியிலே உலாவுவது. முஹர்ரம் 10வது நாள் நீங்கள் எந்த சேனலை திறந்தாலும் முஹர்ரம் பண்டிகை முஸ்லிம்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இவர்கள் இதை இஸ்லாமிய பண்டிகை என்றே மீடியாக்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறான எந்த செயல்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது. முஸ்லிம்களிடத்திலே இதைவிட இன்னும் பல்வேறு விதமான மூடப்பழக்க விளக்கங்கள் ஷியாக்களிடமிருந்து குடிகொண்டு விட்டது. நம்ம பள்ளிக்கு வெளியிலேயும் கூட பஞ்சாவன் வச்சிருக்கோம். கொடுமை! பஞ்சாக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஹசத்து மாரங்களை பார்த்து அசந்து போவீங்க. எத்தனை நாள் ஆச்சோ குளிச்சு தெரியாது. ஆம்பளை ஹசத்து மாரங்களே அங்க கிடையாது. அசத்து மாரங்கள் சொல்றதுக்கு மன்னிக்கணும். எதற்காக வேண்டி அப்படின்னா, உள்ள உழக்கூடிய உண்டியல் பணத்திற்காக வேண்டி. 1000 லிட்டர்ல இருக்கிற மாஸ்க் இருக்கு பாருங்க. இங்க என்னென்ன விதத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அங்க எல்லா செயல் திட்டங்களும் தயாரா வச்சிருக்குது. அங்க இருந்தா இறக்குமதியானது அத்தனையும். ஒரு சின்ன சந்தூக் ஒண்ணு இருக்கும். அந்த சந்தூக்கை கொண்டு இந்த பஞ்சாபு பக்கத்துல வச்சிருவாங்க. அந்த சந்தூக்கை நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும், அது சந்தூக் உண்டியல். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி அடக்கம் செய்யறதுக்கு அந்த சந்தூகம் வச்சிருக்காங்க. அந்த சந்தூகுக்குள்ளால காசு போடணும். 10வது நாள் அந்த சந்தூகம் கொண்டு போய் இவங்க வீட்டில் எண்ணி பார்த்து எடுத்துக்கிடுவாங்க. இதே போல முஸ்லிம்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது. இந்த முஹர்ரமினுடைய 10 நாட்களும் அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது. எங்க இருந்துதான் இதை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. யார் நம்ம போய் ஒரு சமயம் நம்முடைய வீட்டு பெண்களிடத்திலோ வயதானவர்களிடத்தோ எடுத்து சொன்னால் இவன் வஹாபி ஆயிட்டான், இவன் இப்படிதான் இப்ப பேசிக்கிட்டு தெரியறான், யாரோ ஆலிம் சார் சொன்னான் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கறி மீன் எல்லாம் எடுக்கவே கூடாது, வாங்காதமா
முஹர்ரம் பத்து நாளும் வாங்க கூடாது. இத்தகைய மூட பழக்க வழக்கங்கள் இதோடு சேர்ந்ததுதான் வீட்டிலே பஞ்சா போட்டோ வைக்கிறது, கடைகளில் பஞ்சா போட்டோ வைக்கிறது. அஞ்சு விரல், அஞ்சு விரலுக்கு பல தத்துவம் சொல்றானுங்க. ஒன்னு அல்லாவாம், முகம்மதாம், பாத்திமாவாம், ஹசனா ஹுசைனா, இன்னொன்னு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன். இன்னொரு தத்துவம் என்னன்னா, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவியின் மனைவிக்கு வெட்டு விழும் பொழுது இந்த ஐந்து விரல்களும் அப்படி துண்டா போச்சு, அறியப்பட்டு விட்டது. அந்த ஐந்து விரல்கள் தான் அவை, எதுவா இருந்துட்டு போட்டோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் இதை முற்றிலுமாக கண்டிக்கின்றது, இஸ்லாம் இதை வெறுக்கின்றது. இதில் நாம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால், அங்க என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்க்கிறது, இதுல இருந்து தவிர்த்துக்கணும். செயலை செய்வதும் ஒன்றுதான், செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதும் ஒன்றுதான். என்ன நடக்குதுங்கிறதே பக்கத்தில் கூட நின்று பார்க்கக்கூடாது. எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு இந்த அனாச்சாரங்களை நீங்கள் உங்கள் பகுதியில் இருந்து தடுத்து விடுங்கள். தமிழ் பேசும் முஸ்லீம்களிடத்திலே இருக்கின்ற அனாச்சாரங்களை விட உருது பேசும் முஸ்லீம்களிடத்திலே இந்த அனாச்சாரங்கள் அதிகம் பரவுவதற்கு காரணம், இது ஷியாக்களிடம் இருந்து வந்தது. அவங்க உருது பேசக்கூடியவங்களை ரொம்ப ஈஸியா கவர் பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு முன்பிருந்தே இந்த விதமான மூட பழக்க வழக்கங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நடக்கக்கூடிய இந்த முஹர்ரம் சார்ந்த எந்த பழக்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படியானால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த காலத்திலே இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை சொல்கிறது. ஆஷூராவினுடைய நாளன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த போது யூதர்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்றிருந்ததை பார்த்தார்கள். ஏன் இவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்று வினவும் பொழுது யூதர்கள் பதில் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில் இருந்தும் பனு இஸ்ரவேலர்களையும் காத்தது இந்த நாளில் தான், எனவேதான் நாங்கள் இந்த நாளிலே நோன்பு வைக்கின்றோம் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் உங்களை விட நோன்பு வைப்பதற்கு அதிகம் தகுதியுடையவர்கள் நாங்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைய தினம் நான் நோன்பு வைக்கின்றேன், அடுத்த வருடம் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது, நீங்களும் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு வையுங்கள், ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ சேர்த்து நோன்பு வையுங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக. ஆஷூராவுடைய இந்த காலங்களிலே, முஹர்ரமினுடைய நாட்களிலே யார் தன்னுடைய குடும்பங்களுக்கு தாராளமாக செலவு செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் செய்ய வேண்டியது மிகச்சரியாக இன்றைக்கு வந்திருக்கின்றது. நாளை ஒரு நோன்பு, நாளை மறுநாள் ஒரு நோன்பு, சனிக்கிழமை ஒரு நோன்பு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு. அதாவது இன்றைய இரவு சஹர் செய்து நாளை ஒரு நோன்பு வைக்கலாம், நாளை மறுநாள் ஒரு நோன்பு வைக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு தோதுவா லீவு நாளிலே வந்துருச்சு. அப்படி வைக்க முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு, திங்கட்கிழமை ஒரு நோன்பு வைத்துக் கொள்ளலாம், 9, 10 அல்லது 10, 11. இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய ஆஷூராவினுடைய தெளிவான சட்டமே ஒழிய, வெளியே நடக்கக்கூடிய மீடியாக்கள் பரப்பக்கூடிய ஊடகங்களிலே வரக்கூடிய எந்த அனாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை மிக தெளிவாக நீங்கள் முஸ்லீம்களிடமும் சொல்ல வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்களிடமும் சொல்ல வேண்டும். காரணம், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் பகுத்தறிவு சிந்தனையிலே உழலும் பொழுது முஸ்லீம்கள் இவ்வாறு புறையோடி போன அனாச்சாரங்களிலே ஈடுபட்டிருப்பது மிகவும் வெட்கக்கேடான செயல். கடைசியாக உங்களிடத்திலே ஒரு வார்த்தை, இந்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாட்களிலே சற்று நாம் ரோஹிங்கியாவினுடைய முஸ்லீம்களை பற்றியும் நினைவு கூறுவோம். நேற்றைய தினம் பங்களாதேஷிலே இருந்து ஜம்மியத்துள்ளமாய ஹிந்தினுடைய செக்ரட்டரி, செயலாளர் மஹமூத் மதனி அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரி ஹக்கீமுத்தீன் அவர்கள் எனக்கு நேரடியாக தொலைபேசியில் அழைப்பு கொண்டு சொன்னார்கள், நாங்கள் இங்கே நிவாரணப் பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம், இப்பொழுது நான் உங்களுக்கு போன் செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம், நான் நடந்து கொண்டிருக்கின்றேன், கடல் ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கண் முன்னால் ஒரு படகிலே 15 ஆண்களும் 15 பெண்களும் 8 குழந்தைகளும் படகிலே வந்த பொழுது படகு மூழ்கி அந்த சடலங்கள் என்னுடைய காலடியிலே மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கே நான் பார்க்கக்கூடிய காட்சி இப்பொழுது எனக்கு மிகவும் திகைப்பாக இருக்கின்றது. அவர்
குஜராத்தில் ஏற்பட்ட இன சுத்திகரிப்பு மோடியினுடைய மிகப்பெரிய பேரழிவு நேரத்திலே வேலை செய்தவர், சுனாமியினுடைய நேரத்திலே இங்கே வந்து வேலை செய்தவர், உலகத்தினுடைய பல்வேறு அழிவுகளை பார்த்தவர். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு பெரிய கொடூரமான சிந்தனை கொண்ட நிலைமைகளில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் பார்த்ததில்லை. காரணம், அவர்களுக்கு இருப்பதற்கு காய்ந்த நிலைமை கிடையாது, தண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக மீடியாக்கள் அவர்களுக்கு பெயரிடுகின்றது போட் மக்கள், போட் பீப்புள். இறங்கி அவர்கள் காய்ந்த நிலத்திலேயே கால் ஊன்ற முடியாது. எல்லா அரசுகளும் தங்களுடைய பார்டர்களிலே அவர்களை இடைமறிக்கின்றார்கள். இந்திய அரசு மிக கேவலமான ஒரு செயலை செய்கின்றது. அவர்கள் இந்த பகுதிகளிலே வரும் பொழுது அவர்கள் மீது மிளகாய்பொடி கண்களை தூவி அவர்களுடைய கண்ணையும் அவர்களுடைய உடலையும் எரிச்சல் படுத்துகிறார்கள். அப்படியே திரும்பி செல்ல வேண்டும் என்று 11 லட்சம் ரோஹிங்கிய முஸ்லிம்களிலே 4 லட்சம் பேர் அகதிகளாக வெறும் பங்களாதேஷில் மட்டும் வந்திருக்கிறாங்க. இதை தவிர உலகினுடைய பல்வேறு நாடுகளிலே அகதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ வகையறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள். சென்ற வார ஜும்மாவிலே உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டதை போன்று இந்த வாரம் அவர்களுக்காக வேண்டி ஒரு பெரிய அளவிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் தயார் செய்து எல்லா விதமான நிலைமைகளையும் நாம் முடுக்கிவிட்டிருக்கின்றோம். ஆனால் இது இங்கிருந்து இங்கே கொடுக்கக்கூடிய பணம் அல்ல, இங்கிருந்து இன்னொரு நாட்டிற்கு போக வேண்டிய பணம். இந்திய அரசோ ரோஹிங்கிய முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி புறந்தள்ளுகின்றது. இந்த நேரத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விதமான ஆலோசனைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம், அதனுடைய திட்டமிடுதலிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து அந்த மொத்த தொகையோடு நேரடியாக சென்று பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ரோஹிங்கிய அகதிகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்கா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளும் இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் நானும் நேரடியாக சென்று அந்த உதவிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இது இன்னும் முழுமையடையவில்லை. இந்த திட்டம் முழுமையாக அவர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்த பின்புதான் உங்களிடத்திலிருந்து நாம் அந்த பணத்தை எடுக்க முடியும். அல்லாமல் நாம் சொல்லி அதற்கு பிறகு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என்று நமக்கு புரியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே அடுத்த வாரத்திலேயே உங்களுக்கு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அந்த நேரத்திலே அந்த மக்களுக்காக வேண்டியுள்ள முழுமையான உதவியை நீங்கள் செய்யுங்கள். அது தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும் பிரகடனம் செய்யப்படுவதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மொத்த அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக அதற்குரிய ஏற்பாடுகளும் செய்வதற்காக வேண்டி முனைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த அளவிற்கு மஸ்ஜிதனுடைய மராமத்து பணிகளுக்காக வேண்டியும் இங்கு நடைபெறக்கூடிய கல்வி சேவைகளுக்காக வேண்டியும் உங்களுடைய தாராளமான பொருளாதாரத்தை தந்து உதவுங்கள் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.